எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அகாடமி ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சங்க காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். சங்க காலத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபை ஆகும். அப்படியே மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. சரி, வாங்க இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். சங்ககாலம். சங்ககாலம்னா ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்தில் சங்கம்னு ஒன்று வச்சு அந்த சங்கத்து மூலமாக நம்மளோட தமிழ் மொழியை வளர்த்தனால அதை வந்து சங்ககாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது, சங்கம் வைத்து தமிழ் மொழியை வளர்த்த காலத்தை சங்ககாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி இந்த சங்ககாலம் எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபேக்டை தெரிஞ்சுக்கலாம். இந்த பூமி உருவாகி கிட்டத்தட்ட 460 கோடி வருடங்கள் ஆகிடுச்சு. அப்புறம் அதில் மனிதர்கள் உருவாகி கிட்டத்தட்ட 40,000 வருடங்கள் வந்து ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மனிதர்கள்னா நம்ம இப்போ இருக்கிறோமே இந்த மாதிரி கிடையாது, குரங்கு வடிவத்தில் இருக்கிற ஹோமோசெபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரூபத்தில் இருக்கிற மனிதர்களை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஹோமோசெபியன்ஸ் உருவாகி கிட்டத்தட்ட 40,000 வருடங்கள் ஆயிடுச்சு. அதிலிருந்து 13 வளர்ச்சி தான் இன்றைக்கி நீங்களும் நாங்களும். அடுத்து இதில் வேளாண் துறை, அதாவது ஒரு விவசாயம் உருவாகி கிட்டத்தட்ட 8,000 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நாகரிகம் உருவாகி கிட்டத்தட்ட 4,700 வருடங்கள் 4,700 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நாகரிகம் வந்து நமக்குள்ளே இருக்குது. ஸோ நமக்கு நாகரிகம் உருவாகி கிட்டத்தட்ட 4,700 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போலாம் நம்மளோட வருடம் பார்த்திங்கன்னா 2020, இப்போ நம்ம இருக்கிற 2020 வருடத்துக்கு பதிலாக 4,720 வருடம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதாவது 4,720 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், அப்போ ஏன் நம்ம 2020 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது, இதுக்கு இடையில கிறிஸ்டின் ரிலிஜியன் வந்து உருவானது. இது உருவானதுக்கு முன்பு கிமுவாகவும் உருவானதுக்கு பின்பு கிபியாகவும் காலத்தை நம்மளோட காலத்தை வந்து இருவகையாக பிரிக்கிறாங்க. இந்த பாருங்க, நடுவில் நான் ஜீரோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஜீரோவில் தான் வந்து நான் கிறிஸ்டினோட ரிலீஜியன் வந்து உருவானது, அதாவது பிறந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க பிறந்ததுக்கு பின்பு கேல்குலேட் பண்ணோம்னா 1 வருஷம் 2 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம் 300 400 500 1000 1500 இப்போ இருக்கிற 2020 வரைக்கும் வந்துட்டாங்க. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி 1 வருஷம் 2 வருஷம் 300 500 1000 அப்படியே பின்னாடி போவோம், அப்படியே ரிவல்ஸில் வந்து பின்னாடி போவோம். ஸோ கிறிஸ்டியன் ரிலீஜியன் வந்து பிறந்ததுக்கு முன்னாடி கிமுவாகவும் கிறிஸ்டியன் ரிலீஜியன் வந்து பிறந்ததுக்கு பின்னாடி கிபியாகவும் நம்ம வந்து காலத்தை வந்து வெவ்வேறாக பிரித்து சொல்லிட்டு வரோம். சரி, இப்போது கிமு கிபியை வந்து மாற்றிட்டாங்க. அது என்ன மாற்றிட்டாங்கன்னா, கிமு வந்து பிஃபோர் காமன் எரா போ ஆ மு அப்படின்னு சொல்லுவாங்க, கிபியை வந்து காமன் எரா போ ஆ அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிசி இது சின்னு சொல்கிறாங்க. அதாவது கிமு வந்து பிசியாகவும் கிபியை வந்து சிஇ ஆகவும் சொல்கிறாங்க. இது ஏன் இப்படி மாற்றினாங்கன்னா, இது வந்து அதாவது கிமு கிபி அப்படின்னு வந்து ஒரு ரிலீஜியனை பேஸ் பண்ணியிருக்குது. இங்கே ஒரு ரிலீஜியன் கிறிஸ்டின் மட்டும் கிடையாது, நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு சார் மதத்தை மட்டும் நம்ம வந்து கிமு கிபின்னு சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக இதை தூக்கிட்டு பிசிஇ சிஇ அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து இதை வச்சு குழப்பிக்க வேணாம், இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம கிமு கிபிலே எல்லாத்தையும் படிச்சுப்போம். சரி, இப்போது நம்மளோட சங்ககாலம் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 வருஷம் கிமுலேருந்து 200 வருஷம் கிபி வரைக்கும் உள்ள காலம்தான் சங்ககாலம் சொல்கிறாங்க. அதாவது இந்த காலகட்டத்துகள் தான் சங்ககள் வச்சு தமிழ் மொழியை வளர்த்து கொண்டதாக கூறுறாங்க. கிட்டத்தட்ட 700 வருடங்கள் இந்த பக்கத்து, அதாவது கிறிஸ்டியன் பரப்புக்கு முன்பு ஒரு 500 வருஷமும் அதுக்கு பின்பு ஒரு 200 வருஷம், மொத்தம் 700 வருடங்கள் வந்து சங்ககாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இருக்கிறதுலே மிக பழமையான மொழி அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது உலகின் பழைய மொழிகளின் பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து ஒரு பட்டியல் விட்டுருக்குறாங்க. அதில் வந்து எது பழமையான மொழி சொல்கிறாங்கன்னா, கிரீக் லத்தீன் ஹிப்ரியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து தமிழ் மொழியை வந்து தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிரீக் காலகட்டத்தில் வந்து தமிழ் மொழி சம்மந்தப்பட்ட சில சாட்சிகள், அதாவது காயின்ஸ் கிடைக்கிறனால அப்போ தமிழர்கள் வந்து அங்கே போய் வணிகம் செய்ததாக சில குறிப்புகளும் சொல்கிறாங்க. அப்போது கிரீக் காலகட்டத்தில் தமிழ் மொழியோட ஒரு காயின் கிடைக்குதுன்னா அந்த டைமில் தமிழ் மொழி இருப்பதற்கு கூடும் அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த 500 கிமுலேருந்து இந்த 200 கிபி வரைக்கும் உருவான இலக்கியங்களையே நம்ம வந்து சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, சங்கம்னா தமிழ் மொழியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தமிழ் மொழி கிடையாது, அது ஒரு வடமொழி. இந்த சங்கம்ன்ற வார்த்தையே தமிழில் நம்ம படித்த இலக்கியங்களில், அதாவது இந்த 700 காலங்களில் எழுதப்பட்ட இலக்கியங்களை வந்து பார்த்திங்கன்னா சங்கம்ன்ற சொல்லே கிடையாது. சங்கத்துக்கு பதிலாக அப்போ வேறு என்ன சார் சொல்லியிருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவயம் கூடல் துறை தொகை புணர்வு புணர்வூட்டு கழகம் தமிழ்நிலை அப்படின்ற இந்த வெவ்வேறு வார்த்தைகள்லாம் வந்து சங்கத்தை குறிக்குது அப்படின்றாங்க. அப்புறம் எப்படி சங்கம்னு வந்து பேர் வந்துச்சு அப்படின்னு
அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் உள்ள பௌத்த சமண துறவிகள் வந்து சங்கம்னு ஒன்று அமைச்சு அவங்க பிரச்சாரத்தை செய்து வந்தாங்க. அப்போ தான் இந்த சங்கம்ன்ற வார்த்தையை வந்து ஃபேமஸ் ஆக தொடங்குச்சு. சங்கத்துக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா சேர்க்கை. ஸோ இப்போ நம்ம சங்கம் சங்கம் சொல்கிறனால ஸோ நம்மளை புரிதலுக்காக இதை சங்ககாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம தமிழை வந்து கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளை வந்து நம்மக்கிட்ட இருந்து பறிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் மறைக்கடைக்கப்பட்டது, இன்னும் கோபமாக சொல்ல போனால் புதைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 200 வருட காலங்களாக நம்ம பேசுகிற தமிழ் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தமிழ் கிடையாது. இதுக்குள்ளே சமஸ்கிருதமும் திராவிட மொழியும் கலந்துருக்குது. சமஸ்கிருதம்னா உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு, அது வந்து வேதங்கள் அப்படின்னு தெரியும். திராவிட மொழி அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு இந்த 4 மொழியும் சேர்ந்து பேசுகிறவங்க தான் திராவிட மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம சங்ககாலம்னா என்னன்னு பார்த்தோம். இப்போது சங்ககாலம் வந்து எப்படி இருந்திருக்கோ, அது எந்த மாதிரி செயல்பட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் திருவிளையாடல் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசு ஒரு படம் பார்த்துருப்போம். அதில் நாகேஷ் ஒரு கேரக்டர் வந்து ஏழை புலவராக இருந்திருப்பார். அப்போது சிவன் வந்து சிவாஜி ரூபத்தில், அதாவது சிவன் வந்து உருவெடுத்து வந்து, அதாவது சிவாஜி உருவெடுத்து வந்து அந்த புலவர்களுக்கு வந்து ஒரு பாடநூலை கொடுத்து, நீ போயிட்டு இந்த பாடலை போய் மன்னரிடம் சொல்லி அவரோட சந்தேகத்தை தீர்த்து 1000 பொற்காசு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே நாகேஷ் அங்கே எடுத்துகிட்டு போவார். அந்த அவையில் பார்த்தீங்கன்னா அவை அமைச்சர்கள் இருப்பாங்க. அந்த அவை அமைச்சர்கள் ஒருவராக மன்னருக்கு பக்கத்திலே நக்கீரர் அப்படின்ற பெயரில் ஒரு அவை புலவர் இருப்பார். அவரோட வேலை என்னன்னா, யாராவது புலவர் வந்து தமிழில் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதில் இலக்கண பிழை இல்லாததை செலக்ட் பண்ணி மன்னருக்கு வந்து கொடுக்கணும். அவர் ஒரு சிற்றரசராக இருந்தார்னா அந்த இலக்கியத்தை அவர் கலெக்ட் பண்ணிவிட்டு பாண்டிய மன்னன், அதாவது தமிழ்நாட்டை ஆண்ட மன்னன் பாண்டிய மன்னன், அவர் தான் வந்து சென்ட்ரல். இவர் வந்து ஒரு சிற்றரசர், ஒரு மாநிலம் மாதிரி நான் வச்சுக்கோங்க. அந்த சென்ட்ரல் இருக்கிற பாண்டிய மன்னன் ஒரு நாள் வந்து கூடுவாங்க. அந்த கூட்டத்தில் அப்போ தான், அந்த கூட்டத்தில் நம்ம நாடு வந்து முன்னேறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன செய்யணும், விவசாயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சில கலந்தாய்வு பண்ணும்போது அப்போது இந்த தமிழ் மொழி, தமிழ் இலக்கணத்தில் வந்த பாடல்களையும் வந்து சமர்ப்பிப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சு பாதுகாப்பாங்க. சங்கம்னா ஒரு திருவிழா மாதிரி வச்சு பெருசாக கோலாகலமாக கொண்டாடுறது கிடையாது. எந்த வருடம் வரைக்கும், அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு சங்கம் வச்சோம்னா இது எத்தனை வருஷம் வரைக்கும் தோன்றி வந்துச்சு, அதில் எத்தனை புலவர்கள், அவை புலவர்கள், அதாவது தமிழை ஆராய்ந்த புலவர்கள் எத்தனை பேர், அதாவது அவை புலவர், அந்த ராஜா பக்கத்தில் ஒரு புலவர் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தமிழை ஆராய்ந்த புலவர்கள் அந்த காலகட்டத்தில் எத்தனை பேர், இந்த சங்கத்தை நடத்தி கொண்டு போன எத்தனை மன்னர்கள், அதில் எத்தனை புலவர்கள் வந்து காம்படிஷன், அதாவது ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, வந்து தன்னோட பாட்டை வந்து பாடினாங்க, இந்த குறிப்புகளை தான் நம்ம வந்து சங்கமா அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சங்கத்தில் ஒரு விஷயம், இறைவனே, தன்னோட இறைவனே வந்து இலக்கணப்பிழையோட ஒரு பாடல்னு சொன்னாலுமே அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் இந்த சங்கத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு ரிமெம்பர் ஆகிற மாதிரி அந்த திருவிழா ஆரம்பத்தில் என்னோட பாட்டில் பிழை இருக்குன்னு சொன்னோன்னே எவன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனே வந்து கேட்கும்போது, ஆமாம், நீங்கள் வந்து பெண்ணுடைய கூந்தலுக்கு வந்து இயற்கையாகவே மனம் உண்டு, மனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் இயற்கையாகவே ஒரு கூந்தலுக்கு மனம் இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து அப்ளை பண்ணுற ஒரு வாசனை பொருட்களும் பூக்களினால் தான் அந்த கூந்தலுக்கு நறுமணமே இருக்குமே ஒழிய, அதில் இயற்கையாகவே ஒரு பெண்ணுடைய கூந்தலுக்கு வந்து நறுமணம் கிடையாது. அது நான் இறைவனாக வேண்டும், சிவனோட மனைவி பார்வதிக்கு இது கிட்டும் அப்படின்ற மாதிரி வார்த்தையை விடுவார். அப்போது தன்னோட சிவன் வந்து நெற்றிக்கனை பார்த்து சொல்லு, நான் எழுதின பாடல் வந்து பிள்ளையா அப்படின்னு கேட்பாரு. அப்போது அவருக்கு இது வந்து சிவன் அப்படின்னு தெரிஞ்சதும் அப்போ அவர் என்ன சொல்வார்னா, நெற்றிக்கண் திறந்த பின் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லுவார். அப்போ பாருங்க, நம்மளோட தமிழ் வரலாறு பாருங்க, அந்த தமிழ் இலக்கியத்தை கடவுளே வந்து தப்பாக சொன்னாலும் அவை புலவர்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த கதை தெரிஞ்சாதான் இப்போ நம்ம படிக்க போகிற முச்சங்கங்களை பற்றி படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து ஒர்க்கிங் ஃபங்க்ஷன், ஒரு சங்கம் வந்து எப்படி இயங்குது அப்படின்னு நான் உங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இந்த சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த முச்சங்கங்கள் வந்து நடைபெற்றது வந்து எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறையனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இறையனார் அகப்பொருள் அப்படின்னு சொல்லி ஒன்றை உருவாக்கிக்கிறாரு. இது எப்போ உருவாச்சுன்னா 2nd century உருவாச்சு. அந்த இறையனார் அகப்பொருள் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா, பாண்டிய மன்னர்கள் வந்து முச்சங்கங்கள் வைத்து நடத்தி கொண்டு வந்ததை பற்றி இறைனார் வந்து சொல்லுது. ஆனால் அந்த இறைனாரை பற்றி எந்த தகவலும் கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் அந்த இறைனார் யாருன்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளாம் வேண்டிட்டு இருக்கிற சிவபெருமானத்தான் இறைனார் சொல்கிறாங்க. இறைனாருக்கு வேறு பேர் என்னென்னா, ஆலவாய் உடையார் சிவன் அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதைத்தான் வந்து நக்கீரர், நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ நான் ஒரு கதையை சொன்ன பார்த்தீங்களா, அவை போல ஒரு நக்கீரர் பார்த்தீங்களா, அந்த நக்கீரர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இறைனார் அகப்பொருளை வந்து இறைனார் கலவியல் அப்படின்னு சொல்லி தமிழில் ஏட்டில் வச்சுருக்கிறாரு. ஏட்டுன்னா இப்போ நம்ம புக்கில் நோட்ஸ் எடுக்கணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்போ ஏட்டுன்னு சொல்லுவாங்க. ஏட்டில் வந்து ஆதாரப்பூர்வமாக எழுதுகிற பார்த்தீங்கன்னா நக்கீரர். அப்போது
முச்சங்கத்தை பற்றி கூறிய முதல் நூல் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா இறையனார் அகப்பொருள் அல்லது இறையனார் கலவியல் அப்படின்னு சொல்லலாம். இதை முதல் உரை எழுதின புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த நக்கீரர் வந்து இந்த இறையனார் கலவியல்ல என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முச்சங்கங்கள் ஒன்று இருந்ததா இறையனார் சொல்றாரு அப்படின்றாங்க. அது என்னன்னா தலை இடை கடை ஒரு மூணு சங்கத்தோட குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இறையனார் அகப்பொருளை வந்து அதாவது இறையனார் கலவியில வந்து எத்தனை பேர் உட்காந்து எழுதுறாங்கன்னா கிட்டத்தட்ட 49 புலவர்கள் வந்து சேர்ந்து எழுதுறாங்க. இதுக்கெல்லாம் ஹெட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நக்கீரர். இதை எந்த காலத்தில் அவர் எழுதி முடிக்கிறாருன்னா 8ஆம் நூற்றாண்டு, அதாவது கிறிஸ்துவ பிறப்பிற்கு பின்பு கிபி 8ஆம் நூற்றாண்டில் தான் வந்து இறையனார் கலவியலோட உரையை எழுதி முடிக்கிறாரு. ஆனால் இந்த இறையனார் கலவியல் உருவான காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு. அதில் சங்கங்கள் அந்த டைம்லேருந்து 4000 வருடத்துக்கு முன்னாடி உள்ள சங்கங்களை பற்றின குறிப்புகள் அதில் இருக்குது. ஸோ இதை வச்சு தான், அதாவது நக்கீரர் சொன்னதை வச்சு தான் நம்மளோட தமிழ் வந்து 4000 வருடத்துக்கும் மிக பழமையானது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அதுக்கான சாட்சியங்கள் எதுவுமே கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே சாட்சி நக்கீரர் எழுதின இறையனார் கலவியல் தான். சரி, இதில் மொத்தம் 60 நுட்பாக்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முச்சங்கங்கள் பற்றி பதிவு செய்துள்ள முதல் நூல் வந்து இறையனார் கலவியல். அதுக்கப்புறம்தான் பின்னாடி பரஞ்சோதி அடிகளும் பெரும்பற்ற புலியூர் நம்பியும் தன்னோட பாடிய புராணங்களில் தான் தமிழ் சங்கத்தை வந்து கூறி வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது 8ஆம் நூற்றாண்டுக்கு மேலே தான் தமிழ் சங்கங்களை பற்றியே இவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. சரி, அப்படி இறையனார் கலவியலில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். முதல் சங்கம் அதாவது தலை சங்கம் சொல்லுவாங்க. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் கொண்ட தென் மதுரை, சவுத் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே குமரிக்கண்டத்தை பற்றி தெரியுமோ தெரியாதோ, ஆனால் கண்டிப்பாக அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட இந்தியன் ஓசன் ஃபுல்லாக குமரிக்கண்டமாக இருந்தது. அந்த குமரிக்கண்டத்தில் தான் தமிழர்கள் வந்து வாழ்ந்தாங்க. சில கடல் சீற்றத்தினால அங்கேருந்து புலம்பெயர்ந்து வந்தது தான் இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாடு. அதாவது நம்ம இருக்கிறப்ப தமிழ்நாடு வந்து ஒரு ஓரமாக இருக்கிற எல்லை பகுதியாக இருக்கும் அப்படின்னு நம்ம இலக்கண குறிப்புகள் வந்து சொல்லுது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணி இலக்கணத்தில் இருக்கிற குறிப்புகளை வச்சு 19ஆம் நூற்றாண்டில் ஒரு தமிழாசிரியர் வந்து வரைபடத்தில் குமரிக்கண்டம்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வரைஞ்சு கொடுக்குறாரு. அது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இந்த குமரிக்கண்டத்தில் தான் நம்மளோட தமிழ்நாடு கேபிட்டலாக தென் மதுரை காணப்படுது. இந்த தென் மதுரைனா நம்ம சொல்லிகளை இலக்கியத்தில் வந்து தென் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த சங்கத்தை வந்து கிட்டத்தட்ட எத்தனை அரசர்கள் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா 89 அரசர்கள். இதை முத ஆரம்பிக்கும் போது இருந்த பாண்டிய மன்னன் யாரும் பார்த்தீங்கன்னா காய்ச்சின வழுதி. அவரோட வாரிசு வழியாக வந்து கிட்டத்தட்ட கடுங்கோன் வரைக்கும் முடிச்சிருக்கிறாங்க. அப்போது காய்ச்சின் வழிதிலிருந்து கடுங்கோன் வரைக்கும்னா கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4440 காலம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது முதல் சங்கம் வந்து 4440 வருடம் பழமையானது. நான் இத்தனை வருஷம் வந்து முதல் சங்கம் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சங்க உறுப்பினர் அசோசியேட் மெம்பர், அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா அவை புலவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 549 புலவர்கள் இருக்கிறாங்க. இதில் பாடிய புலவர்கள் அதாவது பார்ட்டிசிபேட் பண்ண புலவர்கள் லிஸ்ட் எந்தன்னு பார்த்தீங்கன்னா 4449 இருக்கிறாங்க. இந்த 4449 புலவர்களில் 7 மன்னர்களும் அடங்கியிருக்கிறாங்க. அதாவது மன்னர்களே சில சமயங்களில் வந்து தமிழ் மேலே உள்ள பற்றினால் புலவர்களாக மாறி பாடலையும் இயற்றி எழுதி வந்திருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இயற்றிய நூல், அதாவது கொஞ்சம் ஃபேமஸான நூல், நம்மளோட பிற்காலத்தில் நம்ம படிக்கிற இலக்கணங்களை குறிப்பிட்டிருக்க நூல் என்ன நூல் பார்த்தீங்கன்னா பெரும்பரிபாடல், முதுநாரை, முதுகுருகு, கலிரியா விரை, அகத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 நூல்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இதில் நான் மேலே குறிப்பிட்டிருக்கிற முதல் 4 நூல்கள் பார்த்தீங்கன்னா பறவைகளை பற்றியது. கடைசி அகத்தியம் பார்த்தீங்கன்னா அது ஒரு இலக்கண நூல். இலக்கண நூல்னா தமிழ் மொழியை எப்படி எழுதணும், எந்த மாதிரி உச்சரிக்கணும், எந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்தில் எதுகை பக்கத்தில் மோனை வருமா, மோனை பக்கத்தில் எதுகை வருமா அப்படின்ற மாதிரி சில இலக்கண டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட அவர் கொடுத்துருப்பாரு. இந்த அகத்தியம் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம இதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் அகத்தியத்தை தான் பார்க்க போகிறோம். அப்போது உங்களுக்கு இதோட கொஞ்சம் ஒரு செயின் லிங்க், ஒரு கனெக்ஷன் லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன பார்த்தீங்களா அவை புலவர்கள் மொத்தம் 549 பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இதில் மிக முக்கியமானது இந்த அகத்தியம் எழுதின அகத்தியர். அவர் தான் முதல்ல தமிழ் மொழியை இலக்கணத்தோட எழுதி கொடுத்த ஒரு புலவர். அதாவது கா வந்து எப்படி போடணும், மேலே புள்ளி வச்சா அதுக்கு பேர் இக்கு, ஒத்த சொல்லி கொம்பு, இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து தமிழ் இலக்கணத்தை வந்து சீரமைச்சாரு. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு, இது என்ன மொழி அப்படின்னு தெரியாமல் ஆராய்ச்சி பண்ணுற காலத்தில் எங்கே கிடைச்சாலும் இது தமிழ் மொழி அப்படின்னு அடித்து நம்ம சொல்கிறோம்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எழுதி வச்ச இலக்கண நூல்களால் தான் நம்ம இந்த அளவுக்கு பெருமிதம் கொள்கிற அளவுக்கு உருவாகிருக்கிறோம். சரி, இதில் சில முக்கிய புலவர்கள் யார் யார் இருந்தாங்கன்னா சிவபெருமான், அதாவது நம்ம சிவன் இருந்திருக்கிறாரு, முருகவேல் நம்ம முருகன் தமிழ் கடவுளான முருகன் இருந்திருக்கிறாரு, அகத்தியர், முரஞ்சியூர், முடி, நகராய் நீதிமீன், கிழவர். கிழவர்னா
உரிமையானவன் அல்லது தலைவன் அர்த்தம். கிழவர் பார்த்தீங்கன்னா வயசான கிழவர் கிடையாது, குபேரனை தான் நம்ம வந்து இங்க கிழவர்னு நம்ம சொல்றோம். சரி, இந்த சங்கம் வந்து ஏன் 4440 இடங்கள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஏன் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் சீற்றத்தால் அதாவது சுனாமி வந்து இந்த நாட்டையே அழிச்சதால் அதுலேருந்து மிஞ்சின, அதாவது குமரிக்கண்டத்துலேருந்து கொஞ்சம் மிஞ்சிச்சு, அந்த மிஞ்சின பகுதியில் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கிற பாண்டிய மொழிகள் வாழ்ந்து வந்தாங்க. ஸோ முதல் சங்கம் வந்து அந்த கடல் சீற்றத்துக்கு முன்னாடி 4440 இடங்கள் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற குறிப்பு இறைநார் கலவியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நக்கீரர் வந்து 8வது நூற்றாண்டில் தன்னோட உரையை எழுதியிருக்கிறாரு. அடுத்து 2வது சங்கம் இடைச்சங்கம், இதுவும் நக்கீரர் எழுதின இறையனார் கலவியெல்லாம் இருக்குது. இந்த இடைச்சங்கம் வந்து கேபிட்டலாக, அதாவது எங்கே தோன்றுச்சுன்னா கபாடபுரத்தில் சொல்கிறாங்க. இந்த கபாடபுரமும் கீழே உள்ள குபரிக்கண்ட சைடில் தான் இருக்குது, ஆனால் இப்போ பாதி அழிஞ்சிருச்சு, மீதி உள்ள ஏரியாவில் கபாடபுரம் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கபாடபுரம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிறப்பு இருக்குது. நம்மளைய நார்த் இந்தியன்ஸ் எவ்வளோ விஷயத்தில் எடுத்தாலும் இந்த கபாடபுரத்து விஷயத்தில் எதுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு வரலாறு கிடையாது, நீங்கள் இவர் இலக்கியத்தை வச்சு சும்மா ஒரு கற்பனை கதையை சுற்றிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கபாடபுரத்தை மட்டும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யூ உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியில் தான் வந்து ராமரோட புராண கதையை வந்து உருவாச்சு. அந்த கதை எழுதுனது பார்த்தீங்கன்னா வால்மீகி. இந்த வால்மீகி அவர் என்ன குறிப்பிடறாருன்னா, சுக்கிரன் வந்து வானரக படை, அதாவது குரங்கு ஆஞ்சநேயர் அனுமர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட படை வானரப்படைக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தென்திசை நோக்கி செல்லும்போது தங்கம் முத்து போன்ற ஆபகரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட மதில்களை கொண்ட ஒரு நகரை காண்பீர்கள். அந்த பேரரசரான பாண்டியன் கபாடபுரத்தில் சீதையை தேடி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ்நாட்டில் அதாவது நீங்கள் தென்திசை நோக்கி போயிட்டு இருக்கும்போது தங்கம் வைடூரியம் இந்த மாதிரி சில ஆபகரண பொருளால் வந்து அந்த ஊரே மின்னுக்கும். அப்படி மின்ற அந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கபாடபுரத்தை தலைநகரமாக கொண்ட பாண்டியமுனன் அங்கே இருக்கிறான். அந்த கபாடபுரத்திலையும் சீதை இருக்காலாம் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுக்கிரன் வந்து வானரக படையத்தை வந்து சொல்கிறாரு அப்படின்னு அந்த ராமாயண வரலாறு சொல்லுது. இதை வச்சு தான் நார்த் இந்தியன்ஸ் வந்து நம்மளை வந்து எதில் விஷயத்தில் எடுத்தாலும் கபாடபுரத்து விஷயத்தில் எதுக்க மாட்டாங்க. இதில் மொத்தம் எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்க, எத்தனை கிங்கு வந்து இந்த சங்கத்தை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 59 ராஜாக்கள். இதில் முதல் பாண்டிய மன்னன் யாரும் பார்த்தீங்கன்னா வேண்டர் செலியன், கடைசி பாண்டிய மன்னன் யாரும் பார்த்தீங்கன்னா, அப்போது இவங்களோட காலகட்டங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3700 வருடங்கள். அதாவது இந்த 3700 ஆண்டு காலமாக 3700 இயர்ஸாக 59 பாண்டிய மன்னன் வந்து ஆட்சி செய்து வந்திருக்கிறாங்க. இதில் அவை புலவர்கள், அதாவது தமிழை ஆராய்ந்த புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 59 பேர். இதுலேயும் அகத்தியர் வந்து இருக்கிறாரு. பாடிய புலவர்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3700 புலவர்கள் வந்து பாடலை வந்து எழுதி தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. இதில் கம்போஸ் பண்ண டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருங்கலி அல்லது களி, குருகு, வெண்டாளி, வியாழமாலை, அகத்தியம், தொல்காப்பியம், மாபுராணம், பூதபுராணம், இசை நுணுக்கம் இந்த மாதிரி நூல்கள்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இதில் இலக்கண நூல் எதுவும் பார்த்தீங்கன்னா அகத்தியம், தொல்காப்பியம், மாபுராணம், பூதபுராணம், இசை நுணுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 நூல்கள் வந்து இலக்கண நூலாக இருந்திருக்குது. அதாவது இந்த இலக்கண நூல் ரெஃபரன்ஸாக வச்சு தான் மற்ற பாடல்களை அவங்க எழுதுவாங்க. எப்படி முதல் சங்கத்தில் அகத்திய நூல் ஒரு இலக்கண நூல், எப்படி தமிழ் எழுதணும், இலக்கண பிள்ளையெல்லாம் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து புலவர்கள் வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து பாடலை கொடுத்து பொண்ணு பரிசு வாங்கிட்டு போனாலும், அதே மாதிரி இங்கே இந்த 5 இலக்கண நூலை ரெஃபரன்ஸாக வச்சு தான் அவங்க பாடல்கள் வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. அதாவது அப்கிரேட் வெர்ஷன், இருக்க தமிழை வந்து டெவலப் பண்ணிட்டே வந்துருந்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். முக்கிய புலவர்கள் வந்து யார் யார் பார்த்தீங்கன்னா, அகத்தியர், தொல்காப்பியர், மோசி, வெள்ளூர் காப்பியனார், சிறுபாண்டுரங்கன், திரையன் மாறன், கீரந்தை. சரி, அடுத்து நம்ம கடைச்சங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம், அதாவது 3rd சங்கம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க, அப்போ நாங்கள் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே கூட வந்து நோட்டிஃபை ஆகும். அப்படியே மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த கடைச்சங்கம் எங்கே நடந்துச்சுன்னா மதுரையில் நடந்துச்சு. அப்போது ஃபஸ்ட்டு கபாடபுரம் என்ன சார் ஆச்சு பார்த்தீங்கன்னா, அதுவும் 3700 ஆண்டுகளுக்கு அப்புறம் அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கடல் வந்து சாப்பிட்டுருச்சு. அதாவது சுனாமி வந்து அந்த நம்மளோட நாட்டையும் பாதி அழிச்சு அதுலேருந்து எஞ்சின பகுதி தான் இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாடு. இதுலேருந்து அங்கே கடைசி மன்னன் முடத்திருமாறன் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் அந்த கேரடியிலிருந்து தப்பிச்சு இங்கே வந்து அதாவது இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுறாங்க. அந்த மாதிரி சில பேர் நம்மளோட தமிழர்கள் வந்து பல இடங்களுக்கு வந்து பெயர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி பல ஏரியாவுக்கு வந்து தமிழர்கள் வந்து பிரிஞ்சு போனாங்க அப்படின்ற சொல்லப்பட்ட கதைகள் இருக்குது. அப்போது கடல் வந்து கபாடபுரத்தை அழிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் மட்டும்தான் எஞ்சியது. அதாவது நம்மளை மாதிரி ஆட்கள், நம்மளை மூதாடிகள் வந்து கடல் பேரிடர்லேருந்து தப்பிச்சு வந்து செட்டில் ஆனவங்க தான் நம்ம எல்லாருமே. இதில் மதுரையில் இப்போ நம்ம இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த மதுரையில் தான் தலைநகரமாக கொண்டு முடத்திருமான் வந்து மறுபடியும் ஆட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி ஆட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் 3rd சங்கத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா முதல் சங்கமும் கடல் வழியாக அழிஞ்சு போயிடுச்சு, 2வது சங்கமும் இருக்கிற நம்மளோட அதுவும் அழிஞ்சு போயிடுச்சு,
தமிழுக்கான அடையாளங்கள் வந்து மறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னால இது மறையக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக அவர் மூணாவது சங்கத்தை ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அப்போ ரெண்டு சங்கத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஒரே அரசர் பார்த்து யாரும் பார்த்தீங்கன்னா முடத்திருமாறன். அவர் ரெண்டாவது சங்கத்துக்கு வருவார், மூணாவது சங்கத்துக்கு வருவார். ரெண்டாவது சங்கத்தில் அழியும் போது அல்லது தப்பிச்சு வந்து இங்கே வந்து ஒரு மூணாவது சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. இதில் மொத்தம் எத்தனை பாண்டிய மன்னர்கள் வந்து இதை மெயின்டைன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, முதல் பாண்டிய மன்னர் வந்து முடத்திருமாறன், கடைசி பாண்டிய மன்னர் யாரும் பார்த்தீங்கன்னா உக்கிர பெருவலதி. இவரோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1850 1850 வருடங்களாக வந்து இந்த 40 பாண்டிய மன்னர்களும் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துருக்கிறாங்க. இதில் எத்தனை மெம்பர் அதாவது அவை புலவர்கள் இருந்தாங்கன்னா 49 பேர். அதில் 3 பேர் வந்து பாண்டிய மன்னர்களே அவங்க வந்து அவை புலவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து தமிழில் வந்து வல்லவர்களாக இருந்திருக்கிறாங்க. பாடிய புலவர்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 449. இப்போ மட்டும் கிடையாது, அப்போதுலேருந்தே தமிழ் படிக்கிற லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக கம்மியாயிட்டு இருக்குது. இயற்றிய நூல்கள் நெடுந்தொகை, குறுந்தொகை, நற்றிணை, புறநானூறு, 500, 1010, 150 களி, பரிபாடல், கூத்து, வரி, குற்றிசை, பேரிசை, அகத்தியம், தொல்காப்பியம். இதில் இலக்க நூல் பார்த்தீங்கன்னா அகத்தியம் தொல்காப்பியம் தான். இந்த ரெண்டு நூல்களை இலக்கணமாக பேஸ் பண்ணி தான் இந்த நூல்கள்லாம் உருவாச்சு. இதைத்தான் நம்ம இப்போ இந்த மூணாச்சங்கத்தில் உருவான நூல்கள் ஃபுல்லாக நமக்கு கிடச்சிருக்குது. அதைத்தான் நம்ம வந்து சங்க காலத்தில் எழுதுன நூல்கள்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போகிறோம். ஸோ நம்ம இனி வர லெசன்ஸில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா, இந்த நெடுந்தொகை, குறுந்தொகை, நற்றினி, புறநானூறு, 500, 1010, 150 களி, பரிபாடல், இதை தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம படிக்க போகிறோம். இதில் முக்கிய புலவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா சிறு மேதாவியார், சேந்தம பூதனார், பெருங்குன்றூர் கிளார், இளந்திருமாறன், நல்லந்து வனார், மருதனின் நாகனார், நக்கீரனார். சரி, இப்போ வந்து நம்ம முதல் சங்கம், ரெண்டாம் சங்கம், மூணாம் சங்கம், மூணு சங்கத்தை நம்ம பார்த்துட்டோம். இதில் இருக்கிற அதர் பாயிண்ட்ஸ்லாம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்துகிறது யார்? சீத்தலை சாத்தனார். அதாவது மணிமேகலையில் வந்து சீத்தலை சாத்தனார் தான் முத முதல்ல சங்கம் என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு. இந்த சங்கம் பற்ற குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 7 நூற்றாண்டில் உருவான தேவாரம். இந்த தேவாரத்தை எழுதுனர் யாரும் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். அடுத்து மொத்தமாக முதல் சங்கம், ரெண்டு சங்கம், மூணு சங்கம் மெயின்டைன் பண்ண பாண்டியரசு எத்தனை பார்த்தீங்கன்னா 197. மொத்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9990 இயர்ஸ், 9990. மொத்த புலவர்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது கலந்துகிட்ட புலவர்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 8598, 8598. இடைச்சங்கம் கடைச்சங்கத்துக்கும் சம்மந்தப்பட்ட ஒரே அரசு யார் பார்த்தீங்கன்னா முடத்திருமாறன். அகத்தியம் வந்து அதாவது நம்ம இலக்கண நூலான அகத்தியத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா முச்சங்கத்திற்கு உரிய நூல், முத்தமிழ் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியத்தை வந்து இயற்றமிழ் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. முதனரை வந்து இசைத்தமிழ் இலக்கண நூல் சொல்லுவாங்க. இந்திர காலியம் வந்து நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சங்கம் இருந்ததுக்கான சான்றுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்தில் நிலத்திரு திருவின் பாண்டியன் அவையத்து அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அவைன்ற வார்த்தை தமிழ், அந்த அவையத்தான் நம்ம பின்னாடி நம்ம சங்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தொல்காப்பியத்தில் இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் அடியன் தன் நலவரசர் குனித்து வடிவேல் எறிந்த வான்புகை பூராது, பகுருளி ஆற்றின் பன்மலை அடுக்கத்து, குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள, வடதிசை கங்கையும் இமையையும் கொண்டு தென்னிசை ஆண்ட தென்னவன் வாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசரை வந்து போற்றி சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து, குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள, குமரிக்கண்டத்தில் ரொம்ப ஃபேமஸானார் பார்த்திங்கன்னா அந்த பக்ருளி ஆறு. இந்த பக்ருளி ஆறில் தான் வந்து முதல் சங்கம் வந்து உருவாச்சு. ஸோ பக்ருளி ஆறில் வந்து பன்மலை, அதாவது பல பனிமலைகள் வந்து அடுக்கடுக்காக, எப்படி இப்போ இமயமலை இருக்கோ அந்த மாதிரி பன்மலை வந்து அங்கே இருந்திருக்குது, அடுக்கடுக்காக இருந்திருக்குது. அதில் குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள, அதாவது இந்த குமரிக்கண்டத்தை வந்து கொடுங்கல் நம்மளோட கடல் வந்து சீற்றம் அழிச்சிருச்சு அப்படின்றது வந்து இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து புறநானூரில் வந்து தமிழ்கெழு கூடல் அப்படின்னு சொல்லி, கூடல்னா சங்கம், அதாவது தமிழ் சொல்ல இருக்கிற சொல்லுன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுலேயே வந்து கூடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, புறநானூரில் சொல்லியிருக்காங்க. மணிமேகலையில் தென்தமிழ் மதுரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதாவது நம்ம தென்மதுரையாக தான் சொல்கிறோம். தென்மதுரை எங்கே இருந்துச்சு? குமரிக்கண்டத்தில் இருந்துச்சு. ஸோ தென்தமிழ் மதுரை அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க. ஔவையாரும் சங்கம் தமிழ் மூன்றும் தா அப்படின்ற மாதிரி கோர்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. 10 நூற்றாண்டில் சின்னமனூர் செப்பேடில் வந்து இந்த சங்கத்துக்கான இன்ஃபர்மேஷன் வந்து அந்த செப்பேடுகளில் காணப்பட்டிருக்குது. இப்போ நம்ம படிக்கும் போதே நமக்கு தமிழ் மேலே சில பற்றல் உருவாயிருக்கும். அந்த மாதிரி காலங்காலமாக தமிழ் மேலே பற்றாக இருந்து அதில் வள்ளுவர்களாக படைத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1901 4வது தமிழ் சங்கம் வந்து தோற்றுவிக்கிறாங்க. அது எங்கே தோற்றுவிக்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற மதுரையில். இதில் தலைவராக யார் இருந்தாங்கன்னா பாசுகர சேதுபதி, மேற்பார்வை யாரும் பார்த்தீங்கன்னா பாண்டித்துரை, உடனடிவர் வந்து பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் ஊவேசா ராகவனார். இந்த பரிதிமார் கலைஞர் ஊவேசனான் கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவரான பேராக இருக்கும். ஏன்னா இதையும் நம்ம சங்ககாலம், சங்கம் உரிய காலம், பக்தி இலக்கியம் இந்த மாதிரி சில டாபிக்ஸ் நம்ம படிச்சு முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இந்த இவங்களை பற்றி நம்ம படிப்போம். இவங்க எழுதின பாடல்களையும் இவங்களோட இலக்கண குறிப்புகள், அதாவது இலக்கண பிள்ளை இல்லாமல் இவங்க கொடுத்த பாடல்களையும் நம்ம வந்து பார்ப்போம். சரி, இந்த சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் நம்ம வந்து நம்பினாலும் சிலர் வந்து இதை வந்து அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. அப்படி அகெயின்ஸ்ட் அந்த யாரும் பார்த்தீங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க கற்பனை கதையே அப்படின்னு சொன்னவங்க அப்படின்னு யாரும் பார்த்தீங்கன்னா கே என்
சிவராஜ பிள்ளை, எஸ் வையாபுரி பிள்ளை, பிடி ஸ்ரீனிவாச ஐயங்கார் அப்படின்னு சொல்லி சிலவங்களாம் முக்கியமான ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க மூணு பேர் ரொம்ப முக்கியமானவங்க, ஃபேமஸானவங்க. ஸோ இவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சங்க இலக்கியத்தை வந்து மொத்தம் மூணு சங்கத்திலேயே மூணாவது சங்கம் மட்டும்தான் உண்மையானவை, மீதி ரெண்டு சங்கம் வந்து கற்பனையானவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது முதல் சங்கத்தையும் இரண்டாவது சங்கத்தையும் கற்பனையானவை சொல்கிறாங்க. அவங்க ஏன் இதை கற்பனையே சொல்கிறாங்கன்னா, அகத்தியர் வந்து முதல் சங்கத்தை தோன்ற 4440 வருஷம், அதாவது அவர் ஆரம்பித்தது காலத்துலேருந்து 4440 வருஷம் வரைக்கும் அகத்தியர் இருந்ததாக ஒரு பேச்சு இருக்குது. ரெண்டாவது சங்கத்திலேயே வந்து அகத்தியர் வந்து இருக்கிறாரு, அது வந்து கிட்டத்தட்ட 3700 வருஷம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு மனிதனால் இத்தனை 4000 வருடமும் 4000 வருஷம் வந்து எப்படி வாழ்ந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவர் வந்து அண்டர்டேக்கர் மாதிரி, அவருக்கு சாவே கிடையாது, எத்தனை செத்தாலும் பொழச்சு பொழச்சு வருவார் போல. ஏன்னா ஒரு புலவனை வந்து கடவுளுக்கு மிகையானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலாக நமக்கு 6 அறிவு இருக்குது, ஆனால் 7வது அறிவு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, 7வது அறிவு உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சித்தர்கள் புலவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 7 அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அவங்க வந்து கடவுளுக்கு இணையானவர்கள். சரி ஓகே, நம்ம வந்து நிறையா பேச வேண்டாம், நம்ம போக தமிழில் படிக்க படிக்க நம்ம கண்டிப்பாக நிறையா தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்மளை எத்தனை பேர் நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்குறேன், ஒரு கல்வெட்டை பார்த்து அது உள்ள தமிழை உங்களால் வாசிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி வச்சா கண்டிப்பாக நம்மளால் முடியவே முடியாது. அதே தமிழை வாசித்து உங்களால் பொருள் தர முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம மயக்கப்பட்டே விழுந்துருவோம். அந்தளவுக்கு நம்மளோட தமிழ் அறிவை வந்து இந்த 200 வருடங்களாக நம்மக்கிட்ட வந்து மறைச்சிட்டாங்க. 200 ஆண்டுகாலமாக நம்மளோட தாய்மொழியான தமிழ் வந்து அழிஞ்சிட்ருக்குது. என்னதான் தமிழ் வந்து மிக 4000 வருஷத்துக்கு பழமையானதாக இருந்தாலும் இது நம்ம எல்லையை தாண்டி வேறு எங்கேயுமே போய் சேரலை. சரி, நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் பேசினது யாருக்காச்சும் கஷ்டத்தை கொடுத்துருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.